பரிசுத்தாவின் நாமத்திலே ஆமேன். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோக தந்தையே, இந்த உலகத்திற்குள் இந்த ஒரே பேரான குமாரன் ஆகிய இயேசுவை நீர் அனுப்பி அவர் மூலமாக உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இரட்சிப்பையும் மீட்பையும் நீர் கொண்டு வந்தீரே. உயிர்த்தெழுந்த ஞாயிற்கு பின் வருகின்ற மூன்றாம் ஞாயிறாகிய இந்த ஞாயிறு கூட உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு தினசரி வாழ்க்கையிலே எப்படியாக தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் தியானம் செய்ய சிந்திக்க நீ தந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளில் கூட இந்த ஆராதனையை நீரே ஆசீர்வதியும் வழிநடத்தி இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்லபிதாவே. ஐந்தாம் மாதத்தின் முதலாம் ஞாயிறாகிய இந்த ஞாயிறு கூட இந்த ஊடகத்தின் வாயிலாக நாம் அனைவரும் மறுபடியும் சந்திக்க தேவன் நமக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார். இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற இதிலே கலந்து கொண்டு வருகின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேராலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக்கும்படியாக நாம் அனைவரும் பாமாலையிலே ஆறாவது பாமாலையை நாம் பாடுவோம். பாமாலை பாடல் எண் 6, ஹிம் நம்பர் 6. இரண்டாம் வேத பகுதியை நாம் நிருபங்களிலிருந்து வாசிக்க கேட்போம்.
வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாவது வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் 8-16 வரை. வசனங்கள் 8 அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை மற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்கு இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கொப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் நானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவும். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறினவர்களாய் இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாவது வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூன்றாம் பகுதியாகிய நற்செய்தி பகுதியை நாம் வாசிக்கின்றோம். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த லூக்காவின் சுவிசேஷம் 24 அதிகாரம் வசனங்கள் 13-35 வரை. பரிசுத்த லூக்கா 24 அதிகாரம் வசனங்கள் 13-35. அன்றைய தினமே அவர்களில் 2 எருசலேமுக்கு 7-8 தூரமான எம்மாவூர் என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானவைகள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவர்களுடனே பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாதித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவரைக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கிளையப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் இசைவிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராயிருக்கிறீரோ என்றார். அவர் எவைகள் என்றார். அதற்கு அவர்கள், நசரனாகிய இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையில் உள்ள தெற்கு தரிசியாயிருந்தார். நம்முடைய பிதா பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 ஆகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரிகள் அதிகாலமே கல்லூரிடத்தில் போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதனை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரம்பிக்கப்படுகிறார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லூரிடத்தில் போய் ஸ்திரிகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்க தரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இறுதியில் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மயன்மையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையோ என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்க தரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியேனும் சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருத்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். அவர்களுடைய அவர் பந்தியிருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது
नोकी नमी वेद वाक्य नमक विटे नमदय नमक कुटो अन्नमेंसले तुरंतर कर्तार उवन के दर्शन आनारे वे अपते अव विवरी क्रिस्तवे जब कणले मीटर कर्तवे वार्ते ध्यान समूह इनाटिस्ट पल डाक्टर अवपोद मूं पड़े सुतपड़ी वे नाम पार्क नेल्ती टी हेल्ती कप्सा फालो पड़ूंगे पार्को अनेक मुख्यत्मकूट पार्क ट्रावल पड़े पाक नम्बर नईटे तूंगा ब्रश् एना सर ब्रश् पड़ोरा नईटे कूड़े ब्रश् पड़े तुम्हे पुत आरोग्य वेतकोल करीशन और कवन एद मूल तव पड़ोना मिस् पड़ोना इंफेक्शन वह पाधिपुरुद बाधिपे नाम पार्थ नमे पड़े आरोग्य इवो मुये नाम एड़ सूल सत सी पार्प आविक नाम आरोग्यको आरोग्यमेंटर न्याय पूं यानी तम्यूनियन वित् रिजन क्राइस्ट इन डेली लाइफ उड़ दिनसरी वाकुपल कम्यूनियन यारिस्तुन डी दिनसरी मूर ब्रश् पड़े मारे पड़े कवनी नाम एयचल आविक उड़ दिनसरी वाक नाम इतना नाम उल्टर पंडिक नाम को पेंतेकोस्त नाळे नाम नेरुक्कोंडिरुक्कोम् ஏழு வாரங்களுக்கு பிறகு பெந்தெகோஸ்து ஞாயிறு வரும் அது நமக்கு தெரியும் ஆனாலும் கூட ஒவ்வொரு நாளிலும் படைப்பாளர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இந்த காலகட்டத்திலே இந்த கோவிட்-19 கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட இந்த சூழ்நிலையிலே தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் சற்று அதிகமாகவே இருக்கிறது இதை நிச்சயமாக நீங்களும் ஏற்றுக்கொள்கிறீர்கள் கடந்த வாரம் இன்விடேஷன் டு கிறிஸ்ட் ஹாஸ்பிடாலிட்டி கிறிஸ்துவுடைய உபசரித்தலுக்கு அழைப்பு என்கிற தலைப்பை நாம் பார்த்து தியானம் செய்தோம் இந்த நாளில் கூட உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு ஒரு தொடர்புறவு தினசரி வாழ்க்கையிலே என்கிற தலைப்பை நாம் தியானம் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த தலைப்பிலே நாம் ரொம்ப முக்கியமாக அண்டர்லைன் பண்ண வேண்டிய இரண்டு வார்த்தைகள் தொடர்புறவு அதாவது கம்யூனியன் இரண்டாவது டெய்லி லைஃப் தினசரி வாழ்க்கையில் வாரத்துக்கு ரெண்டு முறை பண்ணால் போதும் கிறிஸ்து கூட தொடர்பு இல்லை மாதத்துக்கு ரெண்டு முறை பண்ணால் போதும் மூணு மாதத்துக்கு ஒருக்கா குவார்டர்லி பேசிஸில் பண்ணால் போதும் ஹாஃப் இயர்லி பேசிஸில் பண்ணால் போதும்னு இல்லை தினசரி வாழ்க்கை டெய்லி லைஃப் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் எதுக்கு தினசரி வாழ்க்கை அது தினம் நான் தொடர்பு கொள்ள வேண்டும் லூக்கா 9:23 நாம் அங்கு அறிவோம் ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை லூக்கால மாத்திரம்தான் அனுதினமும் அடிப்போட்டு அனுதினமும் அதை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவரை பின்பற்ற வேண்டும் இரவு முழுவதும் மீன் பிடிக்க முயற்சி எடுத்த அந்த சீடர்களை அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவரை சந்தித்து கொஞ்சம் ஃபிஷிங் அட்வைஸ் கூட கொடுக்குறார்
தலை அந்த பக்கம் போடுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. உடனே ஒரு பெரிய பிடி அவங்களுக்கு கிடைக்கிறது. சரித்திரத்திலே ஒரு ஆச்சரியமான ஒரு காட்சி அங்கே நடைபெறுகிறதை பார்த்துட்டோம். ஒரு பக்கம் 123 பெரிய மீன் அவங்க வச்சுட்டாங்க, அது ஒரு பக்கம் இருக்கு ஒரு சந்தோஷம். இன்னொரு பக்கம் அந்த அப்பமும் மீனும் எல்லாம் நல்ல சூடாக அப்படி ரெடியாக இருக்கு, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி அப்படின்னு போட்ட மாதிரி ஹோட்டலுக்கு வெளியே மீல்ஸ் தயார் அப்படின்னு போட்ட மாதிரி இங்கே பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாக இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே உயிர் தழுந்த இந்த கிறிஸ்துவை அவருடைய ரப்பியை அவர்கள் நேரடியாக அவர்கள் பார்க்க நேருக்கு நேராக அவர்கள் பார்க்கின்ற ஒரு காட்சி. சொல்லி யோசித்து பாருங்க, 3 நாளுக்கு முன்னாடி தான் அவங்க வந்துட்டு முடிஞ்ச அவ்வளோதான் கதை அப்படின்னு யோசித்தாங்க. இப்போ அந்த கிறிஸ்துவை அவர்கள் மறுபடியும் முகமுகமாக அவர்கள் பார்க்கின்றார். உயிர் தழுந்த கிறிஸ்துவின் அந்த காட்சிகள் 4 நற்செய்தியாளர்கள் வித்தியாசம் வித்தியாசமாக அவர்கள் வர்ணித்திருந்ததை நம்ம பார்த்துக்கிட்டோம். பரிசுத்த லூக்காவும் பரிசுத்த யோவானிட சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் அதிக டீட்டெயில்ஸ் அதை கொடுக்கிறதை பார்க்கின்றோம். பரிசுத்த லூக்காவின் சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது அவர் வந்துட்டு ஒரு அதிகாரம் முழுவதும் உயிர் தழுந்த கிறிஸ்து பற்றி தான் எழுதியிருக்கார். யோவான பார்க்கும்போது 2 அதிகாரங்கள் உயிர் தழுந்த கிறிஸ்து பற்றி 2 அதிகாரங்கள் எழுதியிருக்கார். ஒரு யோவானிட சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது 21:12 போன வாரம் நம்ம பார்த்தோம். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு இன்விடேஷன் கொடுக்கிறார், வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். தொடர்ந்து 19 ஒரு கட்டளை மாதிரி கொடுக்கிறார், ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். இது போன வாரம் நம்ம பார்த்தோம். யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் அவர் பரலோகத்துக்கு செல்கின்ற காட்சி யோவானில் இல்லை, ஆனால் மார்க்கிலையும் லூக்காவிலையும் போட்டிருக்காங்க. மத்தியூரில் ஒரு மலைக்கு சென்றார்கள் அப்படின்னு போட்டிருக்கு, அப்புறம் என்ன ஆச்சு நம்ம மேலே சென்றதாக போடவில்லை. ஆனால் கடைசியாக பேசின வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்குது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல தேசங்களையும் சீடராக்கி, அதெல்லாம் மத்தியில் வருது. இப்போ ஒரு கேள்வி, உயிர் தழுந்த கிறிஸ்து பரலோகத்துக்கு ஏறி சென்றார், இப்போ இதை காட்சி பார்த்துட்டு இருக்காங்க, அவர் போன பிறகு இந்த சீடர்கள் அவரை மிஸ் பண்ணாரா இல்லையா? சம்டைம்ஸ் நம்ம சொல்கிறோம், நண்பர்களை பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா, ஐ மிஸ் யூ மை டியர் ஃப்ரெண்ட், ஐ மிஸ் யூ மை டியர் ஹஸ்பண்ட், ஐ மிஸ் யூ மை டியர் ஒய்ஃப், ஐ மிஸ் யூ மை பிரதர் சிஸ்டர், அதாவது ரொம்ப நாளாக பார்த்தாலும் ஐ மிஸ் யூ அப்படின்னு போடுறோம். இந்த மாதிரி இந்த உயிர் தழுந்த கிறிஸ்து மேலே போன பிறகு ஐ மிஸ் யூ ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு யாருக்காவது உங்களுக்கு ஃபீலிங் ஆகிருக்குமோ? இதுக்கு பதில் எப்படி சொல்கிறது? எஸ்ன்னு சொல்லலாம், நோன்னு சொல்லலாம், ஒருவேளை இருந்திருக்கலாம் என்று சொல்லி நாம் சொல்லலாம். இப்போது நற்செய்தி எழுதியிருக்கு, நற்செய்தியில் பதிவு செய்திருக்கிற வார்த்தைகளை பார்க்கும்போது சரியாக நமக்கு பதில் தெரில. ஆனால் அப்போஸ்தல நடவடிக்கைகள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே பார்க்கும்போது ஒரு காரியம் தெளிவாக தெரியுது, இந்த சீடர்கள் ஒன்றாவே இருக்கிறாங்க, ஒன்றாவே சாப்பிட்றாங்க, ஒன்றாவே ஜபம் பண்ணுறாங்க என்று போடப்பட்டிருக்கிறது. அதாவது கடவுளுடைய தேவனுடைய பிரசன்னம் அதற்கு ஒரு அடையாளம் அவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்து தேவைப்பட்டது. அது என்றைக்கு நிறைவேற்றி பெந்தைகோஸ்தினால இருந்ததுதான் கர்த்தருடைய பிரசன்னம் பரிசுத்தாவின் மூலமாக வந்ததுன்னு சொல்ல பார்க்கிறோம். ஆவியானவர் ஒவ்வொருவர் மேல் தங்கி அவர்களை நிரப்பி அதற்கு பிறகு எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு, ஒரு கம்ப்ளீட் டர்ன் அரவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, டேர்னிங் பாயிண்ட் அங்கு நடைபெற்றது. இதை நான் புரிந்து கொள்ள முடிகிறது எப்படின்னா, கிட்டத்தட்ட 3.5 வருஷங்க ஒன்றாவே இருக்கிறாங்க, அவருடைய பிரசனத்தை ஒவ்வொரு நாளிலும் அவர் உணர்கிறார், அவர்கள் உணர்கிறார்கள். திடீர்னு அவருடைய மரணத்துக்கு பிறகு ஒரு கேப் ஏற்படுகிறது, ஒரு இடைவெளி, அந்த இடைவெளிக்கு பிறகு என்ன நடக்கும்னு தெரியல. ஆகவே அந்த தொடர்பு அந்த கம்யூன் என்ன, தொடர்ந்து அவர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள், ஏங்கிக் கொண்டே இருக்கிறார்கள், இந்த கம்யூன் மறுபடியும் நடப்பறமா என்று சொல்லி. அது எப்போ மறுபடியும் அந்த கான்டாக்ட் ஏற்பட்டுச்சோ அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் வந்ததை நாம் பார்க்கின்றோம், ஒரு மாற்றம் வந்ததை நாம் பார்க்கின்றோம். பாஸ்கெட் 8 வேத பகுதி யாத்ராகம் 40:34-38 நம்ம பாஸ்கெட் கேட்டோம். இங்கே அக்னி ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை 40 ஆண்டுகளாக மன்னாவை கொடுத்து போஷித்து அவர்களை வழிநடத்தியதாக வசனம் சொல்கிறது. ஒவ்வொரு நாளிலும் கடவுளோடு கர்த்தரோடு அவர்கள் தொடர்பு கொண்ட ஒரு சந்ததியாக இருந்தார்கள். எப்படி ஒரு மன்னா சாப்பிட்டா இல்லை, அக்னி ஸ்தம்பத்தை பார்க்குறாங்க, மேகஸ்தம்பத்தை பார்க்குறாங்க. எல்லாத்துக்குமே இன்னைக்கு வாசி கேட்ட பகுதியில் இந்த வாசஸ்தலம், இங்கிலீஷில் டேபர்னாக்கில் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த வாசஸ்தலமே கடவுளுடைய பிரசன்னத்திற்கு ஒரு அடையாளமாக அது இருந்தது. அந்த மேகஸ்தம்பமும் அந்த அக்னிஸ்தம்பமும் அப்படியே வழி நடத்துதலுக்கு
அடையாளமாக அது இருந்தது. எங்க வழிநடத்த கொண்டு போறாரு? கானான் தேசத்தை நோக்கி லீட் பண்ணிட்டு இருக்காரு. தாவீதும் கூட தன்னுடைய 23வது சங்கீதத்திலே, நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன் என்று சொல்லும் பொழுது அவருக்கு உள்ள இருக்க ஏக்கம் தெரியுமா? அந்த பிரசன்னத்தை தேடுறார் அவர்தான். அந்த கம்யூனியன், அந்த தொடர்பை அவர் எதிர்பார்க்கிறார், அதற்காக ஏங்குகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நற்செய்தி பகுதி லூக்கா 24:13 வசனத்திலிருந்து நம்ம வாசம் கேட்டோம். அங்க கூட ரெண்டு பேர் எம்மாவூருக்கு அவர்கள் நடந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே அவர்கள் வழியிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர்கள் சந்திக்கிறார்கள். அவர்கள் இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்தித்த உடனே, ஆரம்பத்தில் அவங்களுக்கு தெரியல உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தான் சொல்லி, ஆனால் அவர்கள் சந்தித்த பிறகு அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்னவென்று நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக நாம் 32 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு வழங்க காட்டிவிட்டு நம்முடைய இருதயம் நமக்குள்ளே உளுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு, அதாவது அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பேசும்பொழுதே இருதயத்தில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்க, அதுதான் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். இன்றைக்கு நாம் தொலைக்காட்சியில் பார்க்கின்றோம், சில வேளைகளில் யூடியூப்பில் பார்க்கிறோம், திடீரென்று தேவனுடைய பிரசனம் வந்துவிட்டது என்று சொல்கிறார்கள். அவர்கள் செய்கின்ற காட்சிகளை பார்த்தால் வினோதமாக இருக்கின்றது. இந்த தேவனுடைய பிரசனம் வந்ததுனால வந்துச்சோ, நான் வேற ஏதாவது ஆவி வந்துச்சோ தெரியவில்லை. சற்று நாம் கவனமாக இருக்க வேண்டும் அன்பானவர்களே. தேவனுடைய பிரசன்னத்தை வித்தியாசமாக சொல்லி இன்றைக்கு பொதுவான மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற கூட்டங்கள் அதிகமாக இருக்கிறது. உண்மையாகவே அந்த தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்த அந்த எம்மாவூர் பட்டணத்துக்கு சென்ற இருவருடைய மனதிலே சரீரத்தில் ஏற்பட்டது என்ன? இருதயத்திலே ஒரு வகையான ஒரு பேர்னிங் சென்சேஷன் வந்ததை பார்க்கணும். திடீரென்று உருடுறது, ஏதேதோ பேசுறது, இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் வித்தியாசமான அடையாள மனிதர்களே செய்கின்ற காரியங்கள். ஆகவே இவர்கள் அந்த அனுபவத்திற்கு பிறகு அந்த வார்த்தையை பேசினாங்க 32 வசனத்துல. அப்புறம் தொடர்ந்து என்ன பண்ணாங்க? 33 வசனம் என்ன சொல்லுது? அந்த நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 பேர் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவர்களோடு அவர்கள் மறுபடியும் கூடி வந்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. எதற்காக செல்ல வேண்டும்? காட்சியை கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு. அந்த விசிட்டர் எங்க கூட வாருங்கன்னு கூப்பிட்டு அவங்க கூட வந்து எங்க கூட சாப்பிடுங்கன்னு இன்வைட் பண்ணாங்க, ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனா அந்த அனுபவத்துக்கு பிறகு மறுபடியும் திரும்பி போறாங்க. 7 மைல் இந்த பக்கம் நடந்து இருட்டிலே நடந்து போயிருக்காங்க. எதுக்கு அந்த அனுபவத்தை மறுபடியும் அந்த சீடர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும்? அந்த தொடர்புறவை ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள், தேடுகிறார்கள். அதுதான் நம்ம அவருடைய கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு ஒரு உண்மையான ஒரு அடையாளம். தொடர்ந்த இந்த 24 அதிகாரத்தின் கடைசி வசனத்தை பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறது? நாடோறும் தேவ ஆலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமே என்று போடப்பட்டிருக்கிறது. எதுக்கு துதிக்கணும், எதுக்கு புகழ்ந்து கொள்ள வேண்டும்? ஏன்னா அந்த ஒன்றா இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கிறது. இன்றைக்கு எனக்குள்ளும் உங்களுக்கும் நிச்சயமாக இயக்கம் அதிகமாக இருக்கிறது. இந்த கொரோனா வைரஸ் காரணத்தினாலே திருச்சபைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. அட்லீஸ்ட் இந்த வண்ணமாக நாம் சந்திக்க, நாம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்க, ஆராதனைகளில் பகிர்ந்து கொள்ள தேவன் நமக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார். ஆனால் இந்த வாய்ப்பு கூட இல்லாமல் அநேகர் இப்பொழுது ஆலயத்தின் கதவுகள் திறந்து வைப்பதை நாம் பார்க்க முடியுமோ என்று சொல்லி அவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, உலகமெங்கும் ஞாயிற்றுக்கிழமை வந்தால் என்ன நடைபெறும்? கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆலயத்திற்கு சென்று அவர்கள் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்கிறார்கள். அந்த ஐக்கியத்திலே அவர்கள் பழகுகிறார்கள். மட்டுமல்லாமல் கர்த்தரோடு உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு அவர்கள் அந்த தொடர்பை பலப்படுத்துகிறதை பார்க்கின்றோம். ஆனால் 2022 நாம் யாவருமே ஆலயத்துக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ உடனே அந்த தொடர்பு பாதிக்கப்பட்டதா? இப்போ தொடர்பே இல்லை என்று சொல்ல முடியுமா? இல்லை. இப்பொழுது தொடர்பு சற்று வித்தியாசமாக இருக்கிறது.
இத்தனை நாட்கள் நாம் நமக்குள் மட்டும்தான் அந்த தொடர்பை நாம் வைத்துக் கொண்டிருந்தோம், கிறிஸ்தவர்களுக்குள்ளே மட்டும்தான் அதை வைத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் உலகமெங்கும், இந்த தேசத்தில் மட்டுமல்ல எல்லா தேசங்களிலே கிறிஸ்தவ விசுவாசிகள் திருச்சபையின் காம்பவுண்டுக்கு வெளியே இப்பொழுது பார்க்க தொடங்கிவிட்டார்கள். இந்த ஐக்கியம் வெளியே போய் சேர வேண்டும், இந்த தொடர்பு வெளியே போக வேண்டும் என்று சொல்லி தங்களால் முடிந்த காரியங்களை செய்கிறதை பார்க்கின்றோம். இந்திய தேசத்தில் பார்க்கின்றோம், தேசம் வித்தியாசமாக தமிழ்நாட்டில் பார்க்கும் பொழுது, கர்நாடகாவில் பார்க்கும் பொழுது, அநேக திருச்சபையின் விசுவாசிகள் கஷ்டப்பட்டவர்களுக்கு, நம்ம மே 1ஆம் தேதி உழைப்பாளருடைய தினம் நம்ம கொண்டாடினோம். இப்போதான் நம்ம நிறைய மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ் பற்றி பேச ஆரம்பிச்சோம். இவ்வளோ நாட்கள் இங்கே தான் இருந்தாங்க, ஆனால் அவங்கள பற்றி நம்ம சிந்திக்கவில்லை. இப்பொழுது நம்ம சிந்திக்கின்றோம், நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க, அவனுக்கு ரேஷன் கார்டு இல்லை, ஆதார் கார்டுலாம் அங்கே இருக்குது, அவன் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவான்னு சொல்லி நம்மால் முடிந்த காரியத்தை நாம் செய்கின்றோம். ஸோ இதனால் வெறும் பசியை தான் போகணும் போகிறதுக்கு ஒரு முயற்சி என்று நாம் பார்க்காமல், கிறிஸ்துவின் அன்பை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள திருச்சபை ஒரு புதிய முயற்சி எடுக்கிறது. ஸோ கொரோனா வைரஸால் எத்தனையோ பாதிப்புகள் ஒரு பக்கம் வந்தாலும், கிறிஸ்துவின் அன்பை, அந்த ஐக்கியத்தை, இந்த காம்பவுண்டை விட்டு வெளியே எடுத்து செல்ல தேவன் இன்றைக்கு விசுவாசிகளை பயன்படுத்தி வருகிறார். இதற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அதே வேளையிலே இந்த கொரோனா வைரஸுக்கு ஒரு முடிவு வர வேண்டும் என்று சொல்லி கூட நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அவர்கள் மறுபடியும் உத்தியோகத்துக்கு செல்ல வேண்டும். அவன் என்னால் கூலி செய்தால் அவனுக்கு சாப்பாடு, நமக்கு மாதிரி இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் அவனுக்கு கிடையாது. அவன் ஹோம் விட்டு வெளியே போனால்தான் ஒர்க்கு, நம்ம மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் கிடையாது. ஆகவே தொடர்ந்து அவர்களுக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த பாதிக்கப்பட்ட நாட்களில் கூட நாம் கிறிஸ்துவின் அன்பை, அந்த தொடர்பு உறவை நாம் உயிரோடு வைத்திருக்கின்றோம். என்ன வித்தியாசம், கிறிஸ்தவர்கள் மத்தியில் மட்டுமல்ல, ஒருவருடைய கிறிஸ்து பெயரை கேள்விப்படாத நபர்கள் மத்தியிலும் கூட நாம் செய்கின்ற ஒரு சின்ன ஒரு உதவி, சின்ன ஒரு உதவி, தாகத்தை போர்க்கின்றோம், பசியை போர்க்கின்றோம், அவ்வளவுதான். அதன் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை நாம் பகிர்ந்து கொள்கின்றோம், கிறிஸ்துவை நாம் அறிமுகப்படுத்தி வைக்கின்றோம். தேவன் தாமே தொடர்ந்து நம் அனைவரையும் இந்த நாட்களிலும் கூட பயன்படுத்துவாராக. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்த தேவன் என்னை உங்களையும் கருவிகளாக பயன்படுத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து, எங்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு, ஒவ்வொரு நாளிலும் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகின்ற நல்ல தகவலே, இந்த 5ஆம் மாதத்தின் 1ஆம் ஞாயிறன்றும் கூட இவ்வண்டமாக உம்மை ஆராதிக்க, திருவசனங்களை வாசித்து தியானம் பண்ண எங்களுக்கு தொடர்ந்து நீ தந்து வருகின்ற வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு தினசரி வாழ்க்கையிலே தொடர்பு கொள்கிறவர்களாக நாங்கள் அனைவரும் வாழ வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அழைப்பை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர் சுவாமி. இந்த பிதாவே, அருமையான நாளிலே சிலுவையை நாங்கள் அனைவரும், அதாவது உம்மை பின்பற்றி வருகின்ற சீடர்களாகி நாங்கள் அனைவரும் அனுதினமும் அந்த சிலுவையை சுமக்க வேண்டும். மகிழ்ச்சியோடு நீரைகளுக்கு முன்பாக வைத்திருக்கின்ற பாதையிலே நடந்து செல்ல வேண்டும் என்கிற இந்த ஒரு சிந்தனையும் இந்த அழைப்பையும் நீ தந்திருக்கிறீர்கள் நல்ல பிதாவே. தொடர்ந்து இந்த புதிய மாதத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தின் 1ஆம் ஞாயிறன்று நீரங்களை ஆசிர்வதித்து தொடர்ந்து வருகிறீர். நீரே பிதாவே, உலகமெங்கும் பரவி கொண்டிருக்கின்ற இந்த வைரஸ், இதோடு போராடி கொண்டிருக்கின்ற எல்லா தேசத்தின் தலைவர்கள், மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ், எல்லா முயற்சிகளையும் நீரே ஆசிர்வதித்து வருகிறீர். இதுவரை நல்ல பிதாவே, இந்த மாநிலத்தையும் கூட நீர் அதிசயமாக பாதுகாத்து வந்ததற்காக நன்றி. தமிழகத்திற்காக ஜெபிக்கிறோம், அருகில் உள்ள கர்நாடக மாநிலத்திற்காக, தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா மாநிலங்களுக்காக, குஜராத், ராஜஸ்தான், புதுடெல்லி பகுதிகளுக்காக ஜெபிக்கிறோம். நீரே பிதாவே, அதிகமாக பாதிக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் இருக்கின்ற இந்த மாநிலங்களிலே நல்ல பிதாவே, உங்களுடைய ரட்சிப்பின் கரத்தை நீட்டி பாதுகாப்பை தந்து வழிநடத்திருளும். நாளிலும் கூட திருச்சபின் எல்லா குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீரே பிதாவே, தொடர்ந்து குடும்பங்களை பாதுகாத்திருளும்.
இந்த ஊரிலே தமிழ்நாட்டின் வெவ்வேறு பகுதிகளிலே வாழ்கின்ற நண்பர்கள் மட்டுமல்ல, திருச்சபையின் சார்ந்த விசுவாசிகள் எந்த ஊரிலே பட்டணத்தில் இருந்தாலும், எந்த தேசத்தில் இருந்தாலும், வெளி ஊர்களில் வெளிநாட்டுகளில் இருந்தாலும், நீரே அவர்களை தொடர்ந்து பாதுகாத்திடும், நீரே அவர்களை வழிநடத்திடும். அல்ல பிதாவே, இதுவரை பாதுகாத்து வந்த தேவன் இனிமேலும் பாதுகாத்து வருகிறார்கள். இந்த திருச்சபையின் சீனியர் சிட்டிசன்ஸ் மூத்த நண்பர்களுக்காக தொடர்ந்து ஜபித்து வருகின்றோம். நீரே அவர்களை பாதுகாத்திடும், ஆகாரத்தை ஆசிர்வதியும், அவர்கள் எடுத்துக்கொள்ளும் மருந்துகளை ஆசிர்வதியும். சுவாமி, அக்கம் பக்கத்தில் உள்ள மருத்துவமனைகளுக்காக ஜபிக்கின்றோம், விசேஷமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்காக ஜபிக்கின்றோம். அங்கு பணிபுரிந்து வருகின்ற டாக்டர்ஸ் நர்சஸை நீரே பாதுகாத்து வழிநடத்திருக்கிறோம். பிதாவே, இந்த ஆலயத்தின் வளாகத்தில் இருக்கின்ற பள்ளிக்கூடத்திற்காக, பள்ளிக்கூடத்தின் முதல்வதற்காக, எல்லா ஆசிரியர்களுக்காக, நான் டீச்சிங் ஸ்டாஃப்காக தொடர்ந்து ஜபித்து வருகின்றோம். மாணவ மாணவிகளுக்காக ஜபிக்கின்றோம். விசேஷமாக 10ஆம் வகுப்பிலே படித்து வருகின்ற மாணவ மாணவிகளுக்காக ஜபிக்கிறோம். இந்த ஆண்டிலே அவர்கள் சுவாமி இன்னமும் தேர்வுகளை எழுத முடியாத சூழ்நிலை. நீரே பிதாவே, இப்படி வாழ்க்கையின் முக்கியமான கட்டத்திலே இந்த சூழலிலே அவர்கள் உதவி செய்தருளும் சுவாமி. அரசாங்க அதிகாரிகளுக்கு நீர் ஒரு புதிய தரிசனத்தை தந்து வழியை காட்டி இந்த மாணவ மாணவிகளுடைய எதிர்காலத்தை சுவாமி அவர்கள் பலப்படுத்தும்படியாக நல்ல தீர்மானத்தை ஒன்று எடுக்க நீரே சுவாமி ஞானத்தை தந்துள்ளோம். பிதாவே, தொடர்ந்து நம்முடைய திருச்சபையின் பரிமாணங்களும் நண்பர்களுக்காக, ஸ்கூல் கமிட்டி அங்கத்தினர்களுக்காக ஜபிக்கின்றோம். அவர்களை வாசித்துள்ளோம். பள்ளியின் முதல்வருக்காக ஜபிக்கின்றோம். அவர்களுக்கு தொடர்ந்து தேவையான ஞானத்தை பலனை தந்துள்ளோம். நல்ல பிதாவே, இப்பொழுது கூட இந்த திருச்சபையின் ஆண்களைக்கு சங்கத்திற்காக, பெண்களைக்கு சங்கத்திற்காக, கோயிலாள் மொழியின் பிள்ளைகள், ஆசிரியர்கள், இந்த வாலிப சங்கத்திற்காக ஜபிக்கின்றோம். இறைப்பிதாவே, திருச்சபையின் ஊழியர்களையும் ஆசிரியம், திருச்சபையில் பணிபுரிந்து வருகின்ற ஆயர்களை ஆசிரியம், வெவ்வேறு பல்வேறு விதமான ஊழியர்களை செய்து வருகின்ற ஊழியர்களை நீர் ஆசிரித்து வழியின் சுவாமி. அவருடைய ஒவ்வொரு நாளின் தேவைகளை நீரே சந்தித்து வருகிறீர், தொடர்ந்து சந்தித்தருளும். நல்ல பிதாவே, திருச்சபையில் சுவாமி தாளந்துகள் நிறைந்த எல்லா சகோதர சகோதரிகளையும் உடைய கரங்கள் அர்ப்பிக்கின்றோம். பெற்றிருக்கின்ற தாளந்துகளை உடைய மகிமைக்கின்ற அவர்கள் பயன்படுத்த வேண்டும். இதை தொடர்ந்து ஆசிரியம் சுவாமி. நல்ல பிதாவே, நாட்டின் பிரதமருக்காக ஜபிக்கிறோம். நாட்டின் எல்லா கேபினட் மந்திரிகளுக்காக ஜபிக்கிறோம். மட்டுமில்லாமல் தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்காக, ஆளுநருக்காக, இந்த வட்டாரத்தின் எம்எல்ஏ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இவர்கள் சுவாமி எடுத்துக்கொள்ள போகின்ற தீர்மானங்களை இப்படி கரங்களில் ஒப்புக்கின்றோம். இதுவரை பார்க்காத ஒரு நிலைமையை இந்த நாட்களில் பார்த்து வருகின்றோம் சுவாமி. நீரே பாதுகாப்பை தந்துடும். உயிர்த்தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே இவர்கள் அனைவரையும் ரட்சிப்பின் பாதையிலே வழிநடத்தி ஒரு உலகமைக்கும் ஏறெடுக்கப்படுகின்ற ஜபங்களுக்கு இயேசு கிறிஸ்து தாமே பதிலை தந்து ஆசிரித்து வழிநடத்த வேண்டும். நாளிலே வேண்டுமாக நேரங்களை ஒதுக்கூட்டி செய்ததற்காக நன்றி. தொடர்ந்து ஆசிரியம், தொடர்ந்து நீரே வழிநடத்த இயேசு கிறிஸ்து மூலமா வேண்டிக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கற்பித்து தந்த ஜபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோமா? அனைவரும் சேர்ந்து சொல்வோம். நிலைத்திருப்பதாக. Thank you.
சமாதானத்தோடு செல்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.